ஸோ கிரேட்டர் ஒன் கிலோ கிராம் சைட்ல நீங்க ஓபன் பண்ணிடுங்க எந்த கிரேட்டர் தேனோ அந்த சைடு இது வந்து ஒரு க்ரோக்கடைலோட மவுத்து இந்த குரோக்கடைலோட மவுத்தா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா எந்த சைடு கிரேட்டர் நம்பர் இருக்கோ அந்த சைட்ல அது ஓபன் பண்ணும் அதோட இதோட மவுத் வந்து கிரேட்டர் தேன் சிம் கிரேட்டர் நம்பர் சைட்ல அது ஓபன் பண்ணிக்கோ ஸ்மாலர் சைட்ல அது க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து என்னது மவுத் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சம் பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிலிட்டார்

கன்வெர்ட் பண்ணிக்கணும் ரெண்டு பண்ண சொல்லிருக்காங்க ஓகே இதை வந்து வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாத்தையுமே நம்ம சென்டிமீட்டர்ல ஏன்னா இது ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கு இது ரெண்டே பண்ணா நமக்கு சென்டிமீட்டர்ல தான் கிடைக்கும் இதை வந்து மீட்டர்லயும் சென்டிமீட்டர்லயிருக்கு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம் ஒன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச யூனிட் என்ன தெரிஞ்ச ரிலேஷன் என்னது மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் ஒன் மீட்டர்ஸ் ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் சென்டிமீட்டருக்கு மட்டும் தான் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் கிடைக்கும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து தௌசண்ட் தான் ஒன் கிலோமீட்டர் ஈக்குவல் டூ தௌசண்ட் மீட்டர் ஒன் மீட்டர்ஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் மில்லிமீட்டர் அந்த மாதிரி மற்ற எல்லா யூனிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தௌசண்ட் தான் வரும் மீட்டர் சென்டிமீட்டருக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மீட்டரை மட்டும் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும் பண்ணணும் ஸோ மல்டிப்ளை மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் ஸோ என்ன பண்ண போகிறோம் போறோம் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இது சென்டிமீட்டரில் இருக்கதான் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒன்ஸ் பிளேஸ்லையும் டென்ஸ் பிளேஸ்லையும் எழுதி ஆட் பண்ணுங்க இங்கேருந்து இருந்து அது தப்பு ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பிளேஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டாச்சு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் திரும்பவும் பாக்ஸ் போட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ இதை ஆட் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அகெயின் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கிடைக்க போகுது டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த பக்கமும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தான் ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு ஸோ நம்ம கொடுத்துருக்குற ப்ரம் ஈக்குவல் டு தான் ஓகே அடுத்த சம் பாருங்க எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் இது எயிட் மீட்டர் எயிட் சென்டிமீட்டர் ஓகே இதை பார்த்த உடனே வந்து ரெண்டுமே வந்து எயிட் 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 எயிட்னு இருக்கு ஸோ ஈக்குவல் டுன்னு போட்டுடலான்னு போடாதீங்க எப்பவுமே கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் எயிட்டி எயிட் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு இது வந்து நமக்கு ஒரே ஃபுல் யூனிட் ஒரு ரிப்பன் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க எயிட் மீட்டர் எயிட் சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மொத்தமாக எயிட் மீட்டர் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எயிட் சென்டிமீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த மாதிரி ஒரு சாரி ஏதோ ஒன்று ஒரு லாங் லென்த்தில் ஒரு கிளாத் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணனும் ஸோ நமக்கு தெரிஞ்ச யூனிட் என்னது மீட்டர் சென்டிமீட்டருக்கு ஒன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ சே மீட்டரில் இருந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்வர்டில் ஜம்ப் பண்ணணும் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா எயிட் மீட்டரை மட்டும் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ எயிட் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த எயிட் சென்டிமீட்டர் அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க அப்படியே ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இது சென்டிமீட்டரில் தான் இருக்குது

எப்பவுமே வந்து வேற வேற யூனிட்ல இருக்கிறத சேம் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ வந்து கிராம் மில்லிகிராம் தான் வந்து ஸ்மாலர் யூனிட் இல்லையா இதையும் வந்து கிராமையும் மில்லிகிராமாவே கன்வெர்ட் பண்ணிடலாம் ஓகே கிராம் மில்லிகிராம்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் கிராம மட்டும் மில்லிகிராமா கன்வெர்ட் பண்ணலாம் இப்போ கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்னது ஒன் கிராம் டூ தௌசண்ட் மில்லிகிராம்

Is greater is greater than five hundred and fifty milligram. That's all. Thanks for watching children. Contact nine double four five four zero nine four one six.